என்ன என்னவெல்லாம் புதிதாக செய்தால் வருகின்ற பக்தர்களுக்கு லகு தரிசனம் கிடைக்கும் என்பதையும் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். வருகின்ற பக்தர்கள் அதிக அளவிற்கு ஆங்காங்கு பாதுகாப்பிலே இருப்பவர்களுடன் ஒரு சிறு சிறு மோதல் போக்கு ஏற்படாமல் தவிர்க்கப்படும் என்பதற்காக கியூ வரிசையை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பு தரிசனத்திற்கு 200 ரூபாய் கட்டணம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், இந்த சிறப்பு தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனத்தை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இருந்தாலும் திருக்கோயிலுடைய பொருளாதார நிலை சூழ்நிலையை கருதி அந்த சிறப்பு கட்டணங்களை படிப்படியாக குறைத்து வருகிறோம். ஒரு சில திருக்கோயில்களில் நல்ல நிலையிலே அந்த திருக்கோயிலுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்கின்ற குறிக்கோளில் முழுமையாக அந்த கட்டணத்தை ரத்து செய்கிறோம். இந்த முறை அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயிலில் 200 ரூபாய் என்றிருந்த கட்டணத்தை 100 ரூபாயாக குறைக்க சொல்லி ஆணையாளர் அவர்களும் நானும் துணை ஆணையாளர் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் முழுமையாக சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் கிராமப்புற திருக்கோயில்கள் 1250 திருக்கோயில்களுக்கும், அதேபோல் ஆதி திராவிடர்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில்களில் 1250 திருக்கோயில்களுக்கும் ரூபாய் ஏற்கனவே 1 லட்சம் என்றிருந்ததை மாற்றி 2 லட்சம் ரூபாய் திருப்பணி செலவிற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரே முறையாக 2500 திருக்கோயில்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். திருவிழா காலங்களில் பக்தர்கள் அதிகமாக வருகின்ற திருத்தலங்களில் பக்தர்கள் வசதிக்கேற்ப கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி மற்றும் நெரிசல் ஏற்படாமல் வரிசைப்படுத்தி லகுவான தரிசனத்தை மக்கள் காண்பதற்காக திருவிழா காணுகின்ற அதிக அளவு பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களில் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி 2ஆம் தேதி ஜனவரி 2023 அன்று வருவதை அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த நாளில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் நெரிசல் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு துறையுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளர் கவினிதா அவர்களும், காவல்துறையைச் சார்ந்த ராயப்பேட்டா சரகத்தினுடைய உதவி ஆணையாளர் அவர்களுடைய கூட்டு முயற்சியில் இன்றைக்கு 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ஏகாதசியை முன்னிட்டு முன்பிருந்ததை விட என்ன என்னவெல்லாம் புதிதாக செய்தால் வருகின்ற பக்தர்களுக்கு லகு தரிசனம் கிடைக்கும் என்பதையும் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். அந்த வகையிலே மாட வீதியை சுற்றி வாகனங்களை அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றோம். மாட வீதிகளை சுற்றி வருகின்ற விஐபிகள் அருள் கூர்ந்து ஒரு 50 மீட்டர் அளவிற்கு நடந்து வந்து இறை தரிசனம் செய்வதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உடல் நலிவுற்று வயது முதிர்வு காரணமாக இருப்பவர்களுக்கு பேட்டரி கார் வசதியை ஏற்பாடு செய்வதற்கும் வீல் சேர்களை ஏற்பாடு செய்வதற்கும் துறை உறுதியேற்றிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் கியூ வரிசையை இன்னும் நீட்டிப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். கியூ வரிசை நீட்டித்தால் வருகின்ற பக்தர்கள் அதிக அளவிற்கு ஆங்காங்கு பாதுகாப்பிலே இருப்பவர்களுடன் ஒரு சிறு சிறு மோதல் போக்கு ஏற்படாமல் தவிர்க்கப்படும் என்பதற்காக கியூ வரிசையை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். வாகனத்திலே வருபவர்களுக்கு பிவி நாயக்கன் தெரு, எம்கேடி மேல்நிலைப்பள்ளி, அதேபோல் பெசன்ட் ரோடு,
சுங்குவார் தெரு ஆகிய தெருக்களில் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தி தர காவல்துறையும் ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அதேபோல் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பு தரிசனத்திற்கு 200 ரூபாய் கட்டணம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், இந்த சிறப்பு தரிசனம் சிறப்பு கட்டண தரிசனத்தை முழுமையாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இருந்தாலும் திருக்கோயிலுடைய பொருளாதார நிலை சூழ்நிலையை கருதி அந்த சிறப்பு கட்டணங்களை படிப்படியாக குறைத்து வருகிறோம். ஒரு சில திருக்கோயில்களில் நல்ல நிலையிலே அந்த திருக்கோயிலுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்கின்ற குறிக்கோளில் முழுமையாக அந்த கட்டணத்தை ரத்து செய்கிறோம். இந்த முறை அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி திருக்கோயிலில் 200 ரூபாய் என்றிருந்த கட்டணத்தை 100 ரூபாயாக குறைக்க சொல்லி ஆணையாளர் அவர்களும் நானும் துணை ஆணையாளர் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் 100 ரூபாயாக 200 ரூபாய் இந்த கட்டணம் குறைக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏகாதசியை முன்னிட்டு அதிகமான அளவிற்கு பக்தர்கள் வருகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் இதுபோன்ற ஒருங்கிணைந்த கூட்டங்களை நடத்த சொல்லி அத்துறையினுடைய அனைத்து இணையாணையர்களுக்கும் மண்டல இணையாணையர்களுக்கும் அந்தந்த திருக்கோயிலுடைய பொறுப்பிலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நம்முடைய துறையினுடைய அன்பிற்கினிய ஆணையாளர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்ப உள்ளார்கள். ஆகவே இந்த ஆண்டு எப்படி அண்மையில் நடைபெற்ற திருச்செந்தூருடைய கந்தசஷ்டி திருவிழாவில் சூரசம்ஹாரத்தில் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் லட்சோப லட்சம் மக்கள் கூடினாலும் அரோகரா கோஷம் ஒன்றிதான் எங்கும் எதிரொலித்ததே தவிர ஐயோ அம்மா என்ற கோஷம் எங்கும் எதிரொலிக்காத வகையில் அந்த நிகழ்வு நடந்தேறியது. அதேபோல் திருவண்ணாமலையில் வரலாற்று இல்லாத அளவிற்கு 25 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடினாலும் சிறு அசம்பாவிதத்திற்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக செய்து தரப்பட்டு குப்பையே எங்கும் இல்லாமல் சுகாதார சீர்கேடு இல்லாமல் எப்படி நம்முடைய அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற மகிழ்ச்சி கேட்டதோ அதேபோல் அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயிலும் அதே மகிழ்ச்சியோடு பக்தர்கள் வந்து செல்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏகாதசி திருவிழாக்களை காண இருக்கின்ற அந்த திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ள கூட்ட நெரிசல் ஏற்படாமல் நெரிசலிலே எந்த விதமான பிரச்சனையும் வராமல் காப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள துறை சார்பிலே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் சுற்றறிக்கையும் அனுப்ப உள்ளோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து இது மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்குது. ஆனால் வந்து அங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இங்கே 200 ரூபா 800 ரூபா பண்ணுங்க, அங்கே வந்து கட்டாய வசூலங்கள் பேர் நன்முடைங்கிற பேரில் தனியாக வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது நீங்கள் என்னதான் பண்ணாலும் கூட அவங்க தனியாக ஒரு தனி ரூட்டில் வேற ரூட் இது பண்ணுறாங்க, அதை எப்படி தடுக்க போகிறீங்க? இல்லை, செய்ய முடியாததையெல்லாம் செய்து காட்டுகின்ற அரசு தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு. அதுபோல் எங்காவது இப்படி கையூட்டு பெறுகின்றதை ஆதாரம் தந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். தவறுகளை களைவதென்றது ஒரு புறம், தவறுகள் வராமல் தடுப்பது என்பது ஒரு புறம். நிருபருடைய இந்த கேள்வியை மனதிலே வைத்து தவறு நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுப்போம். கூடிய விரைவில் நானும் துறையினுடைய ஆணையாளர், பணி நிமித்தம் இல்லை என்றால் துறையினுடைய செயலாளர் நம்முடைய ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு ஏகாதசிக்கு முன்பாக சென்று இதேபோல் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம். நிச்சயம் தவறு நடக்காமல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளை அன்பழகன் அவருடைய கோரிக்கையை ஏற்று செயல்படுத்துவோம். அந்தந்த திருக்கோயிலேயே பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து இந்த படிப்படியாக இந்த சிறப்பு கட்டணத்துக்குண்டான கட்டண முறையையே மாற்றுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 200 ரூபாய் இங்கே சிறப்பு கட்டணமாக்கியிருக்கின்றார்கள். அதை 100 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். ஏற்கனவே 100 ரூபாய் தான் கட்டணம் இருக்கின்றது சிறப்பு கட்டணத்திற்கு. தற்போது இந்த 200 ரூபாய் குறைத்து 100 ஆக்குகிறோம். ஏற்கனவே நம்முடைய நாமக்கல் ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் முழுமையாக சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்திருக்கின்றோம். துறை சார்ந்த இணையாணையில் கூட்டம் மாதந்தோறும் நடக்கின்றது. அந்த கூட்டத்திலே துறையினுடைய செயலாளரும் ஆணையாளரும் சிறப்பு கட்டணத்தை எந்தெந்த திருக்கோயிலெலாம் ரத்து செய்யலாம் என்ற கருத்துரு கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்துரு வந்த பிறகு பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப படிப்படியாக குறைக்கப்படும். ஏதாவது புதுசு புதுசாக மாதிரி பேசுனா புதுசு புதுசாக செய்தி வரன்றதால் பேசிகிட்டு இருக்காரு. அது இருந்தாலும் அப்படி வருகின்ற கருத்துக்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு துறை சார்பிலே அறிக்கை கேட்டிருக்கின்றோம். இன்றோ நாளையோ அதற்குண்டான அறிக்கை பெறப்பட்டு விளக்கம் ஊடகங்களுக்கு தரப்படும். இப்போ
கண்டிப்பாக இந்த முறை எல்இடி ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக தேவைப்படுகின்ற இடங்களில் 5, 6, 10 எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவை என்ற இடங்களில் காவல்துறை அறிவுறுத்தலுக்கு ஏற்ப திருக்கோயிலுடைய துணையாளர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஏற்பாடு செய்ய சொல்லி ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்னவென்றால், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 400 திருக்கோயிலில் குடம் முழுக்க தாண்டி இருக்கின்றது. அதேபோல் வெகு விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் கிராமப்புற திருக்கோயில்கள் 1250 திருக்கோயில்களுக்கும், அதேபோல் ஆதி திராவிடர்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில்களில் 1250 திருக்கோயில்களுக்கும் ரூபாய் ஏற்கனவே 100,000 என்று இருந்ததை மாற்றி 2,00,000 ரூபாய் திருப்பணி செலவிற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரே முறையாக 2,500 திருக்கோயில்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் சேர்த்துதான் கடந்த காலங்களில் இத்தனை 1000 கோயில்களுக்கு திருப்பணிகளை மேற்கொண்டோம் என்ற அறிக்கையை சரளமாக விட்டு கொண்டிருப்பார்கள். நாங்கள் இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், செய்வதை சொல்லுங்கள் என்ற உத்தரவுக்கேற்ப இந்த பெரிய திருக்கோயில் நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்தை மாத்திரம்தான் குறிப்பிட்டிருக்கின்றோம். 400 திருக்கோயில்களை கடந்திருக்கின்றோம். இது 1000 கணக்காக நிச்சயம் மாறும். இந்த 2,500 திருக்கோயில்களுக்கும் வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2,00,000 ரூபாய் காசோலையை ஒரே முறை அனைவரையும் வரவழைத்து வழங்க இருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செய்தி இருக்கக்கூடிய பழமையான கோயிலில் ஒரு கால பூஜை மட்டும் நடந்துருக்குங்களா? அது மாதிரி எத்தனை கோயிலுக்கு அதை எப்படி இது பண்ண முடியாது? ஒரு கால பூஜையை பொறுத்தளவில் ஏற்கனவே 12,957 கோயில்களில் ஒரு கால பூஜை திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. அதற்கு வைப்பு நிதி என்று 1,00,000 ரூபாயைத்தான் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 35 ஆண்டுகளாகி வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு கலந்தாய்வு கூட்டத்தில், துறையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து அவர் விசாரித்த போது, நாங்கள் 1,00,000 ரூபாய் தான் தருகின்றார்கள், இதற்கு வருகின்ற வட்டித்தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது, பல திருக்கோயில்களில் விளக்கேற்றுவதற்குண்டான சூழ்நிலை கூட இல்லை என்று அவர் கவனத்தில் கொண்டு சென்றவுடன், சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு கூடுதலாக 1,00,000 ரூபாயை 129,50,000 ரூபாயை அரசே முழு தொகையையும் மானியமாக வழங்கியது. தற்போது அந்த திருக்கோயில்களுக்கு 2,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் அதிலிருந்து வருகின்ற வட்டித்தொகையில் அந்த திருக்கோயிலுடைய அன்றாட நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு நில்லாமல் கூடுதலாக 2,000 திருக்கோயில்களை கணக்கெடுத்து இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் சேர்த்து அதற்கு 40 கோடி ரூபாயும் தமிழக அரசே முழுமையாக மானியமாக வழங்கி வங்கியிலே முதலீடு செய்து அந்த 2,000 திருக்கோயில்களுக்கும் வங்கியிலே வருகின்ற வட்டித்தொகையில் திருக்கோயிலுடைய அன்றாட பூஜைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதோடு நிற்காமல் அதைத்தான் சொன்னோம், சொல்லாததையும் செய்கின்ற அரசு என்று. அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற ஊழியர்கள் அர்ச்சகர்களுக்கு சல்லி காசு கூட இதுவரையில் அரசின் சார்பில் உதவி இல்லை. முதல் முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ரூபாய் 1,000 அவருடைய வங்கி கணக்கிலே மாதந்தோறும் செலுத்துகின்ற சிறப்பான ஒரு நடைமுறையை கொண்டு வந்ததால் ஏற்கனவே இருக்கின்ற 12,957 திருக்கோயில்களில் 10,009 பணியாளர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பேருதவியாக இருப்பதை அர்ச்சகர்களும் ஊழியர்களும் மனதார பாராட்டுகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அதேபோல் கிராமப்புற திருக்கோயில்கள் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவருடைய கனிவு கருணையால் நிச்சயம் இந்த ஆண்டு நாங்கள் கொடுக்கின்ற பட்டியலுக்கும் மானியத்தை வழங்குவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இல்லை, சிஎம்டியை பொறுத்தளவில் கடந்த ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில் முழுமையாக தவறுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தவறுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நடவடிக்கையின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலோடு தவறுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தற்போது செயல்பாட்டில் இருக்கின்ற நடைமுறையில் இன்னும் என்னென்னலாம் மாற்றங்களை செய்தால் விரைவாக அந்த பில்டர்கள் விரும்புகின்ற கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கு என்னென்னலாம் மாற்றங்கள் செய்தால் உதவியாக இருக்கும் என்பதை கலந்து ஆலோசித்து அந்த மாற்றங்களை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்னும் விரைவாக அவர்களுக்கு அனுமதி கிடைப்பதற்குண்டான வழிவகைகளை நிச்சயம் துறை காணும்.
அதான் சொல்லிட்டேன் தம்பி, அதான் சொல்லிட்டேன். முழுமையாக இடைத்தரகர்கள் இப்போ இல்லைன்றது தான் சொல்லணும். நிச்சயமா சிவராத்திரியை பொறுத்தளவில் நானும் துறை சார்ந்த செயலாளர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து நிச்சயம் அதற்குண்டான கால அளவையும் பார்க்க வேண்டும். வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் அதை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சிறப்பு கட்டண முறையை கூட பக்தர்கள் வந்து பணத்தை செலவழித்து இறை தரிசனம் காண்பதற்குண்டான வழிமுறைகளை தடுக்க வேண்டும், முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்ற அரசு. அப்படி இருக்கின்ற போது இந்த இடைத்தரகர்களுடைய கொட்டத்தை நிச்சயம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அடக்கப்படும். எதுவுமே நியாயமாக அனைவரும் சமம், அனைத்தும் சமம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே இப்படி நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒன்றிருந்தாலும் அதையும் முழுமையாக கண்காணித்து தொடர் நடவடிக்கையின் மூலமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் துறை நடவடிக்கை எடுக்கும்.